புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதிகளில் முறையான அனுமதியின்றி செயல்பட்டு வரும் தனியார் பாரை மூட வலியுறுத்தியும், கஞ்சா விற்பனையை கண்டுகொள்ளாத காவல்துறையை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துரையரசபுரத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் தனியார் பாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை படு ஜோராக நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 2 வாலிபர்களை கஞ்சா போதையில் இருந்த 10க்கும் மேற்பட்ட கும்பல் தாக்கி அவரிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட வாலிபர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்த நிலையில் கண் துடைப்பிற்காக ஒருவரை மட்டும் போலீசார் கைது செய்துள்ளனர். மற்றவர்களை கைது செய்யாமல் இருப்பதை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. ஒரு சும்மா இருந்த பையனை கூப்பிட்டு இவங்க 10 பேர் கூட வன்முறையாக தாக்கியிருக்காங்க. தாக்கியிருந்த அவர் களத்தில் கிடந்த செயினை அறுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இது காவல்துறை வன்மையாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள், கிராமத்து மக்களுடைய வேண்டுகோள். அடுத்ததாப்பில் இவ்வளவு காரணமான இந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் 500 மீட்டருக்கு இடையில ஒயின் ஷாப் இருக்கப்பட ரூல்ஸ் இருக்குது. ஒரு 1000 பேர் வேலை செய்கிற ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குது. இது பக்கம் இந்த ஒயின் ஷாப்பில் அகட்டினாலே இந்த ஓரளவு கழகங்கள் உடஞ்சிரும். இதுக்கு அது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பான்னு நான் நம்புகிறோம். வெளியில விடக்கூடாது. இந்த கொலகாரனை பிடிச்சி 10 நாளைக்கு ஜெயிலுக்குள்ள வச்சுருந்து 10 நாள் விட்டாக்கா மறுகடத்தில் கையை வைக்கத்தான் செய்வாங்க. ஆயுள் தண்டனையை கொடுக்கணும்.